இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் இயல் ஒன்றில் உள்ள உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இதில் தமிழ் தாத்தா ஊவேசா பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். ஐயா ஐயா, வெளியிலிருந்து யாரோ ஒருவருடைய குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வாசலுக்குள் வந்தார். யாரோ உதவி கேட்டுதான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடியில் உள்ளனவற்றையெல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுகிறேன். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் என்று வந்த பெரியவர் கூறினார். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்துவிட்டது. நாளை ஆடிப்பெருக்கு, விடியற் காலையில் ஆற்றில் விடுவதாக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடிகளை வைத்திருக்கிறேன். இது பொறுக்கவில்லையா உமக்கு என்று கத்தினார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆடிப்பெருக்க நாளில்தான் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விடும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. எந்த நாளில் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆடிப்பெருக்க நாளில் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டனர். ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஆற்றில் ஏன் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். வீட்டுக்காரர் மேலும் சினம் கொண்டார். அஃது உமக்கு தேவையில்லாதது. ஆடி பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம். அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று கூறி வந்தவரை விரட்டினார். பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. வந்தவரோ அதற்காக மனம் தளரவில்லை. அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின. விடியற் காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதனை பார்த்தார் அந்த பெரியவர். அவரை பின்தொடர்ந்து மறைந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். வீட்டுக்காரர் நேராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் விட்டு சென்று ஓலைச்சுவடிகளை அப்பெரியவர் தேடி எடுத்தார். அவற்றில் இருந்த ஈரத்தை எல்லாம் தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே சுவடிகளை வாசிக்க தொடங்கினார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் அந்த சுவடிகளில் இருந்தன. இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. இந்த ஓலைச்சுவடியை ஊவேசா எடுக்கும் நிகழ்வு எந்த இடத்தில் நடைபெற்றதுன்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவர்தான் ஊவே சாமிநாதர். எந்த இடத்தில் இது நடைபெற்றதுன்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி. எந்த நாளில் ஆறுகளில் ஓலைச்சுவடிகளை விடும் பழக்கம் இருந்ததுன்னா, ஆடிப்பெருக்கு நாளில். அந்த காலத்தில் தாளோ எழுதுகோளோ இல்லை. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர். ஓலைச்சுவடியில் பயன்படுத்தப்படும் ஓலை எதோட ஓலைனா, பனை ஓலையை பயன்படுத்துவர். அந்த காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில்தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலைச்சுவடியில் எழுதும்போது ஓலை கிழியாமல் எழுதுதல் வேண்டும். அதனால் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி எழுத்துக்கள் இருக்காது. புள்ளி எழுத்துக்கள் ஓலைச்சுவடிகளில் இருக்காது. ஏனென்றால் புள்ளிகளை இடும்போது அந்த ஓலைகள் வந்து டேமேஜ் ஆகி அது வந்து கிழிந்துவிடும். இதனால் புள்ளி எழுத்துக்கள் வந்து ஓலைச்சுவடிகளில் இருக்காது. ஓலைச்சுவடி எதால் ஆனதுன்னா, பனை ஓலையால் ஆனது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடுகள் இருக்காது. அதாவது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு கே கே என்கிற வேறுபாடுகள் எதுவுமே அதில் இருக்காது. பேரன் என்பதனை பெயரன பெறன என்றும் வாசிக்கலாம். பேரன என்றும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். பேரன் அந்த இன் இருக்காது. பெறன இல்லைன்னா பேரன அப்படின் தான் இருக்கும். இன்னை வந்து எடுத்துருவாங்க.
இந்த வந்து முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து தான் நம்ம வந்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். அது என்ன வேர்டு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுதல் வேண்டும். பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக ஊவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். வரி எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் ஓவே சாமிநாதர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால்தான் அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஊவேசா. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை பூக்களின் பெயர்கள் இருந்தனனா 99 வகையான பூக்களினுடைய பெயர்கள் இருந்தன. அவற்றுள் 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. மொத்தம் 99 வகையான பூக்களின் பெயர்கள் குறிஞ்சிப்பாட்டில் காணப்படுகின்றன. அவற்றில் 96 பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பெயர்கள் தெளிவாக இல்லை. இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இடங்கள்னா, மொத்தம் 4 இடங்களில் பாதுகாத்து வைக்கப்படுகின்றன. அதுவும் தமிழ்நாட்டிலேயே. கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னை. கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னை. அரசு ஆவண காப்பகம் சென்னை. அரசு ஆவண காப்பகம் சென்னை. உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். மொத்தம் 4 இடங்கள். கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னை. அரசு ஆவண காப்பகம் சென்னை. உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. மொத்தம் குறிஞ்சிப்பாட்டில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் உண்டு. அவற்றில் 96 வகையான பூக்களினுடைய பெயர்கள் தெளிவாக உள்ளன. 3 வகையான பூக்களினுடைய பெயர்கள் தெளிவாக இல்லை. ஆனால் 3 பூக்கள் தானே தெரியவில்லை என்று ஊவேசா விட்டுவிடவில்லை. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்கிறதா என்று மறுபடியும் ஊர் ஊராக வீடு வீடாக தேடி சென்றார். குறிஞ்சிப்பாட்டு, இது ஒரு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களினுடைய பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது. அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். பல மாதங்கள் தேடிய பிறகு அவர் தேடிய அந்த 3 வகையான பூக்களினுடைய பெயர்கள் கிடைத்தது. அதன் பிறகே அதனை அச்சுக்கு கொடுத்தார். எதையும் அரைகுறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவர் ஓலைச்சுவடியை தேடி தேடி எடுத்த நிகழ்வு நடந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்ற ஊரில். ஆனால் அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ஊவே சாமிநாதரினுடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர்தான் சாமிநாதன். அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் வைத்த பெயர்தான் சாமிநாதன். இதனால் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். உத்தமதானபுரத்தில் பிறந்தார். வேங்கட சுப்புவினுடைய மகன். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் சுருக்கமாக ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இவருடைய காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை ஆகும். 1855 பிறந்து 1942 இறந்துவிட்டார். சுதந்திரத்திற்கு 5 வருடங்களுக்கு முன்பாகவே இறந்துவிட்டார். 1942 இறந்துவிட்டார்.
தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் என்னும் இதழில் தொடராக எழுதினார். ஆனந்த விகடன் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அந்த இதழில் இவர் வந்து தொடர்கதையாக எழுதினார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை. அவருடைய வாழ்க்கை வரலாறுனா எந்தெந்த இடங்களுக்கு எவ்வாறெல்லாம் தேடி சென்று நூல்களை பதிப்பிப்பதற்காக பல்வேறு ஓலைச்சுவடிகளை எவ்வாறு எடுத்தார், இதை பற்றியுள்ள குறிப்புகளை எல்லாம் ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. ஆனந்த விகடன் இதழில் தொடராக வெளிவந்தது என் சரிதம் என்னும் தலைப்பின் கீழ் என்னும் பெயரில் கீழ் நூலாகவே வெளிவந்தது. அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமை அடையவில்லை. அவருடைய பேரப்பிள்ளைகளான நாமும் அப்பணியை தொடர்ந்து செய்வோம். உவேசா பதிப்பித்த நூல்கள், நிறைய நூல்களை அவர் தேடி தேடி பதிப்பித்திருக்காரு. அதில் வந்து 8 தொகை நூல்களுள் 8 நூல்களையும், 10 பாட்டு நூல்களுள் 10 நூல்களையும், சீவக சிந்தாமணியின் 1 நூல், சிலப்பதிகாரத்தின் 1 நூல், மணிமேகலையில் 1 நூலையும், புராணங்கள் 12 நூல்களையும், உலா 9 நூல், கோவை 6 நூல், தூது 6 நூல், வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணிக்கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் 4. மொத்தம் இத்தனை நூல்களை அவர் பதிப்பித்திருக்காரு. 8 தொகையில் 8 நூல்கள், 10 பாட்டில் 10 நூல்கள், சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரா மணிமேகலைக்கு தலா 1 நூல்களையும், புராணங்களுக்கு 12 நூல்களையும், உலாவிலிருந்து 9 நூல்களையும், கோவையிலிருந்து 6 நூல்களையும், தூதியிலிருந்து 6 நூல்களையும், வெண்பா நூல்கள் மொத்தம் 13 நூல்களையும், அந்தாதி 3, பரணி 2, பரணி மும்மணிக்கோவை இரட்டை மணிமாலை, பரணி மும்மணிக்கோவை இரட்டை மணிமாலை ஆகியவற்றிலிருந்து தலா 2 நூல்களையும், பிற பிரபந்தங்கள் 4 நூல்களையும் இவர் வந்து பதிப்பித்துள்ளார். இவருடைய நினைவு இல்லம், உவேசா நினைவு இல்லமானது உத்தமதானபுரத்தில் காணப்படுகின்றது. உத்தமதானபுரத்தில் உவேசாவினுடைய நினைவு இல்லம் காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். நடுவன் அரசு 2006 வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை உவேசாவிற்காக நடுவன் அரசு, அதாவது மத்திய அரசு 2006 சிறப்பு அஞ்சல் தலையினை வெளியிட்டது. சிறப்பு அஞ்சல் தலையினை உவேசாவிற்காக நடுவன் அரசு வெளியிட்ட ஆண்டு எதுனால் 2006. இனி உவேசாவை பற்றிய சிறப்பு குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. அவர் இறந்த ஆண்டு தான் 1942. அந்த ஆண்டிலேயே டாக்டர் உவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. டாக்டர் உவேசா நூல் நிலையம் அமைந்துள்ள இடம் சென்னையில் உள்ள பெசன் நகர். உவேசா அவர்களினுடைய தமிழ் பணியினை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், ஜூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். உவேசா அவர்களினுடைய தமிழ் பணியினை பெரிதும் பாராட்டியுள்ளவர்கள் ஜியு போப் மற்றும் ஜூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். நடுவன் அரசு உவேசா அவர்களினுடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலையினை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. எந்த ஆண்டு அஞ்சல் தலையினை வெளியிட்டுள்ளதுன்னா 2006. இனி பிரித்தெழுதுக பார்க்கலாம். ஓலை குடல் சுவடின்னு பிரிக்கலாம். தமிழ் பணிங்கிறத இப்போ எடுத்துகிட்டு தமிழ் குடல் பணி என்று பிரிக்கலாம். குறிஞ்சி பாட்டு என்பதனை குறிஞ்சி குடல் பாட்டு என பிரிக்கலாம். சேர்த்தெழுதுக, எழுத்து குடலாணி எழுத்தாணி 10 குடல் பாட்டு இப்போ வரும். நிரப்புக பார்க்கலாம். ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாருன்னா உவே சாமிநாதன். உவேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்னன்னா என் சரிதம். அவர் எந்த இதழில் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை தொடராக எழுதினார்னா ஆனந்த விகடன் என்ற இதழில் தொடராக எழுதினார். ஆனால் அது புத்தகமாக வெளிவந்தது பிற்காலத்தில். அது என் சரிதம் என்னும் பெயரின் கீழ் வெளிவந்தது. உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் எந்த பணியை மேற்கொண்டார்னா எழுத்து பணியை
பதிப்பு பணியை மேற்கொண்டார். அவர் வாழ்நாள் முழுவதும் பதிப்பு பணியை மேற்கொண்டார். அதாவது ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து அவற்றை நூலாக பதிப்பித்தல், இந்த பணியை தான் மேற்கொண்டார். ஊவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம். ஊவேசா அவர்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்னா, தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கின்றோம். பிறந்த ஊர் உத்தமதானபுரம், அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கின்றோம். இனி அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடைசி வரை நம்பிக்கை.